வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, தலைக்கறியை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு தலை எடுத்துருக்கேன், தலை வந்து 150 இருக்குது. இதே தலையை நான் வாட்டிட்டேன், வாட்டினேன்னா 250 தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தலைக்கறியை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை வந்து உரிச்சு போ சாப்பிட்ருப்போம். உரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நான் சொன்னால் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான், எப்படி எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காக தான் இந்த வீடியோவில் சாப்பிட்ட போகிறேன். இப்போ தலையை வாட்டின தலை நீங்கள் வந்து காது வந்து அப்படியே நல்லா சாப்பிட்லாம், நல்லா மொறுமொறுன்றிருக்கும். நீங்கள் வந்து அந்த காது பகுதியை வந்து நல்லா வாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கங்களேன், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், சமைக்காமே சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த எலும்புலாம், காது எலும்புலாம். அதனால் நீங்கள் வந்து சமைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே நீங்கள் நல்லா லைட்டாக அந்த உள்ளே முடி மட்டும் இருக்கான் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வாட்டினதுக்காக உடனே அப்படியே சாப்பிட்லாம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாட்டின சுட்ட தலையோட காதை எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். தென் வந்து இப்போ நான் வாட்டின தலையை எடுத்துட்டேன், தலை வந்து 150 இருந்துச்சு. 150 இருந்த தலை வந்து வாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ இருந்துச்சு. அதாவது ஒரு 200 கிராம் தான் கழுவி போச்சு. ஸோ இப்போ தலையை வந்து வாட்டின தலையை நல்லா மஞ்சள் போட்டு கழுவுறோம். எதுக்கு மஞ்சள் போட்டு கழுவுறோம் அப்படின்னா, அந்த வாட்டிருக்கோம்ல, வாட்டினால அந்த கருப்பு அந்த கருகின வாடை தெரியும் இல்லையா, அந்த கருகின வாடையை வந்து சமாளிக்கிறதுக்காக, அதாவது கருகின வாடை வந்து அந்த சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக மஞ்சள் போடுறோம். ஸோ மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தான் அதுக்கு நான் கழுவி வெட்ட போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன கறிக்கடை பற்றின டவுட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக தொடர்ச்சியாக வந்து ஒரு கறிக்கடை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கறிக்கடை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போடுங்க. ஒரு கறிக்கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கறிக்கடை ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன வேணும், கத்தி எப்படி பண்ணுறீங்க, கட்டை எப்படி பண்ணுறீங்க, ஸோ இந்த பற்றின டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அப்படி தான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு சீரியஸ் மாதிரி போடலான்ருக்கேன். அதாவது ஒரு கறிக்கடை அப்படின்னா என்னென்ன வேணும், நீங்கள் கறிக்கடை வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும், அப்புறம் அதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன பண்ண போகிறோம். இப்போ கறிக்கட்டை வேணும்னா கறிக்கட்டை எங்கேருந்து எடுக்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோம். ஸோ கத்தி வேணும்னா கத்தி என்னென்ன மாதிரி கத்தி வேணும், அப்புறம் நீங்கள் இது கோழி க்ளீன் பண்ணுறதா எப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து நான் தொடர்ச்சியாக அது வந்து ஒவ்வொரு சீரியஸ் மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி எபிசோடாக போடலான்ருக்கேன். ஸோ முதுக்கு மாதிரி என்ன பண்ணணும்னா, மொத்தமாக திடீர்னு கறியை ஒரு கறியை எடுத்து வச்சுட்டு வெட்டுறது பண்ணுறது இந்த மாதிரி தான் போட்டுருந்தேன் இல்லையா. ஸோ இனிமேல் அது வந்து ஒரு ஆர்டராக போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரும். ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வாட்டின தலையை வந்து எப்படி வெட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதில் வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இந்த வாட்டின தலையில் பார்த்தீங்கன்னா அந்த பல் மட்டும்தான் வேஸ்ட்டும், அதை தவிர எதுவுமே கிடையாது. தோல் எல்லாமே கறியாக மாறிடுச்சு. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா தலைக்கறியை வந்து நீங்கள் வந்து ரெண்டு டைப்பில் வந்து கொடுப்போம் நம்ம. ரெண்டு டைப்பில் அப்படின்னா, இப்போ வாட்டின தலை இருக்கும், இன்னொன்று வந்து உரிச்ச தலை இருக்கும். அது போக தலையை எப்படி வெட்டி சாப்பிடணும் அப்படின்னு ஒன்று, அதுதான் இந்த வீடியோ மெயினாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் தலையை வந்து நீங்கள் ஆட்டுக்கறி மாதிரி ஒரே மாதிரி பொடி பொடியெல்லாம் கட் பண்ணி சாப்பிட முடியாது. சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ள எலும்புலாம், சின்ன சின்ன எலும்புலாம் போய் தொங்கிக்கிறோம் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு வைக்கும்போது அது வந்து உள்ள போய் மாட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் தலையை சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு தலையை வந்து மொத்தமே ஒரு 5 பீஸ் தான் இருக்கும். அதாவது ரெண்டு சைடு இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு சைடு எடுத்துட்டோம் இல்லையா, இது ரெண்டாவது சைடு. ஸோ ரெண்டாவது சைடு எடுத்துட்டோம். அடுத்து மூளை பகுதி ஒன்று இருக்கும், மூணு. அப்புறம் இந்த நாக்கு பகுதி வந்து 2 பீஸாக போடலாம். ஸோ மொத்தம் 5 பீஸ். ஒரு தலையில் வந்து நீங்கள் 5 பீஸ் மட்டும் தான் போட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா ஆளுக்கு 1 பீஸ்னாலும் சாப்பிட்டு சிறப்பாக சாப்பிட்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சைடையும் நம்ம எட்டி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். 3 பீஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கொஞ்சம் ஓரளவு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கும் கீழே நீங்கள் தலையை வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா, தலை வந்து துணுக்கு துணுக்காக போயிடும். அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி எலும்புலாம் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு போய் உள்ளே தொங்கிக்கிறோம். அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து தலையை சாப்பிடும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு தான், முழுசு முழுசாக பீஸ் போட்டு தான் சாப்பிடணும். அதுதான் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து பீஸ் சின்னதாக வேணும், சுக்கா மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தலையே வந்து அவங்கள்ட்ட சொல்லிடலாம், கறிக்கல்ல நீங்கள் சொல்லலாம், தலை கறியை வந்து நீங்கள் பொடி பொடியாக வெட்டிடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எலும்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னா, தலை கறி தனியாக தலை எலும்பு தனியாக பிரித்து கொடுத்துருவோம். ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து தலைக்கறி வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வெட்டிக்கலாம். அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு அந்த எலும்பு வந்து கறியோட போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்போ இதுதான் வந்து தலையை சாப்பிட்ற மெத்தடு. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரும் தலைக்கறிலாம் சாப்பிட மாட்டேறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து தலைக்கறி, குடல், நுரையீரல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்காங்க. தலைக்கறி உண்மையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வில்லேஜ் சைட்லாம் நிறைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தலையை அவங்க உரிச்சு கூட சாப்பிட மாட்டாங்க. வில்லேஜ் சைட்லாம் அவங்க வாட்டி தான் சாப்பிடுவாங்க தலையை, ஏன்னா அதில் வேஸ்ட்டு கிடையாது, கறி பூரா வேஸ்ட் ஆகி போயிடும், அது அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. வில்லேஜ் சைடு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலையை வந்து இது பண்ணியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த வயசான ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூக்கு பகுதி, இந்த மூக்கு பகுதியில் வந்து வயசான ஆடு அப்படின்னா உள்ள புழுகள் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து பார்த்து தெரிஞ்சோம் நீங்கள் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ண, மூக்கு பகுதி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஆடு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு இருக்காது, உள்ளே இருக்காது. நீங்கள் அந்த பல்லை மட்டும் தட்டிட்டு அந்த எலும்பையும் சேர்த்து நீங்கள் போட்டு சாப்பிட்றோம், அந்த எலும்பு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் மூக்கெலும்பு.
இதுதான் வந்து தலைக்கு உள்ள பெரிய டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் வயசான ஆடு அப்படின்னு வச்சுங்களேன், உள்ள பகுதியிலலாம் புழு இருக்கும், இதில் தலையில் புழு இருக்கும், குடலில் புழு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இலை இலை ஆடு தான், இலை இதில் வந்து அவ்வளோ புழுலாம் இலவ இருக்காது இருக்காது இதில். ஸோ இதுதான் வந்து அந்த தலைக்குரிய டிஃப்ரென்ஸு. அது இது நான் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக போட்டு காமிச்சிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணால் அதை ஒரு மூணு பீஸாக போட்டு நான் வீட்டுக்கு வெட்ட போகிறேன் நான். ஸோ ஒரு தலைப்பகுதியை அந்த ஒவ்வொரு சைடையும் ஒரு மூணு மூணு பீஸாக தான் விட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் தலை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா தலைக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மஞ்சள் வந்து நீங்கள் அந்த கறியை வந்து அதாவது இந்த அடுப்பு கறி ஸ்மெல் இருக்குல்ல வாட்டினால அதை போக்குறதுக்காக நீங்கள் மஞ்சள் தடவிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் கறிக்கறி பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள், நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக கறிக்கடை வீடியோ போடாமே இருந்தேன், நிறைய பேர் கேட்டாங்க ஏன் கறிக்கடை வீடியோ போடுறது இல்லை போட மாட்டேங்கன்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக கறிக்கடை வீடியோ போடுவேன் நான். ஸோ அது போக தவிர நான் பார்க்குற மனிதர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து நான் பேட்டி எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பற்றின உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அது வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா இல்லை அது அப்படியே போட்டுமான்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நேத்தோட, அதுமாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது சேனல் வீடியோஸ் நல்லாருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சிலர் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறீங்க, அதாவது கறி வீடியோவும் போடுறீங்க ஆட்களோட வீடியோவும் போடுறீங்க. ஸோ ரெண்டுமே போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தலை உரிச்ச தலை. உரிச்ச தலையில் பார்த்தீங்கன்னா இந்த தோல் இருக்குல்ல, தோல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அது எல்லாமே கறி வாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறியாக இருந்துச்சு. இது வந்து வேறு ஒரு தலையை உங்களுக்கு சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த தோலை ரிமூவ் பண்ணாலும் அது ஃபுல்லாக கறி வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வெறும் தலை கறியை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் சாப்பிடும்போது என்ன, வெறும் அந்த கறி பீஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த தோல் கூடிய தோலில் அந்த கறியெலாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது இப்போ உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், தலைக்கறி வந்து வெறும் தலைக்கறி மட்டும் கொடுங்க எலும்பு இல்லாமல் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எலும்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து நம்ம கொடுத்துருவோம். அப்படி போது நீங்கள் அது வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஒரு 500 வரும். அதாவது எலும்பு இல்லாமல் வெறும் தலை மட்டும் இருக்கும். சிலர் வந்து கண் நாக்கு இதெல்லாம் தனியாக வாங்கிட்டு போவாங்க. மூளை வந்து தனியாக ஒரு 80 ரூபா 70 ரூபா 80 ரூபான்னு சொல்லிட்டு மூளை விற்பாங்க. ஸோ இப்படி தான் தலைக்கறி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கி விற்றுக்கலாம். ஸோ தலைக்கறி வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழந்தை பிறந்தவங்க அப்படிலாம் தலை நிற்கலன்னு சொல்லிட்டு தலைக்கறி வாங்கிட்டு போவாங்க. அது என்ன என்ன ஐடியாலஜின்னு தெரியல, பட் அது வந்து நிறைய பேர் இந்த டெலிவரி ஆன டைமில் வந்து குழந்தை தலை நிற்கணும்னு சொல்லிட்டு தலைக்கறி வாங்கிட்டு போவாங்க. ஸோ தலைக்கறி நீங்கள் மறந்தாமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஆட்டில் வந்து எதுவுமே மிச்சம் கிடையாது, எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். தலை, குடல், கால், நுரையீரல், ஈரல், வேறு என்ன இருக்குது, எலும்பு, கிட்னி, இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ரத்தம் முகன்னு சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் தலைக்கறி மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.